என்னால் இருக்கிற வரலும் ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். இன்னும் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் என்னால் என் லிமிட்டேஷன்ஸில் என் டிசிப்ளைன் ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். ஐ ஆம் என்ஜாயிங் மை என் தொழிலை நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன். அது என்ஜாய்மெண்ட் எப்போ கம்மி ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா ஐ வில் நாட் டிஸ்அக்ரி டெஃபினெட்லி. ஒன்று மட்டும் உறுதி, இந்த கோதண்டபாணின்ற அவர் இல்லைன்னு தான் இன்னைக்கு எஸ்பி வாசி பண்ணுற. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்ட போயிட்டு வருஷக்கணக்கில் இருந்து அவங்களெல்லாம் பாடி காமிச்சிட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, தவிர ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்கல. இவர் ஒருத்தர்கிட்ட நான் போகவே இல்லை. எங்கேயோ பாடும்போது கிட்ட வந்துட்டு அவர் யாரும் தெரியாது, யோ நீ சினிமாவில் பாடுறியா, அவனுக்கு நிறைய ஒரு 30 வருஷம் மினிமம் பாடுவியா நீ அப்படின்னு சொன்னாள். யாரோ என்ன காலை வர்றாங்கன்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா நல்லா பாடான்னு சொல்கிறது வேறு, ஒரு தீர்க்க திருஷ்டியில் யோசனை பண்ணி இவனுக்கு இவனுக்கு எவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி, ஹி ஹாஸ் கிவன் ஹிஸ் டோட்டாலிட்டி டு மீ. அவர் வந்து ஒரு படம் போகணும்னு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் போகணும்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படி போவாரோ, என்னை கூட்டுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்ட கொண்டு போனார். அவர் சார் பாடுவாங்க சார், நல்ல பையன் சார், நல்ல சான்ஸ் போடுவேன் சார், நல்ல பாடுவேன் சார், நல்ல எதிர்காலம் இருக்குது சார். அது நான் என்ன நினச்சாலும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஜென்மம் கிடைச்சது எங்கள் அப்பா அம்மானால். ஏன்னா ஐ திங்க் தேர் ஜீன்ஸ் ஆர் தேர் இன் மீ, மை ஃபாதர்ஸ் ஜீன்ஸ். அவர் ஒரு மியூசிஷியன், நல்ல மனுஷன், அதெல்லாம் என் கிட்டது. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மெனி பீப்புள். ஆனால் நான் முக்கியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க, நான் இந்த நிலைமையில் இருக்க காரணமானவங்க இன்றைக்கி என்னோட இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் சொல்கிறேன் நான், பா எனக்கு லைஃப்னா ரொம்ப இஷ்டம். யாருமே சாகக்கூடாது, எல்லோரும் நம்மளோடு இருக்கணும், முடியாத விஷயம். திஸ் ஸ்க்ரீன் பிளே, இது வந்து இப்போ யாரும் நம்ம டைரக்டர் எழுத ஸ்க்ரீன் பிளே இல்லை, அந்த மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதிட்டுருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றுக்கு சம்மந்தமே இருக்காது, எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள். அது வந்து அவர் எழுதிருக்கு ஆஸ் அ டைரக்டர், அதுக்கு ஆக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய